ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போது இந்த மார்வல் அவெஞ்சர்ஸ் கேம் வேர்ஸ். ஸோ மார்வல் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது ஒவ்வொரு டைமும் மூவிஸ் ரிலீஸ் ஆகும் போதும் சரி, இல்லாட்டி ஏதாவது கேம்ஸ் வரும்போதும் சரி, அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஃபிகர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்வல் அவெஞ்சர்ஸ் கேம் வந்தது பார்த்தீங்களா, பிஎஸ்4 எக்ஸ்பாக்ஸ் பிசி கூட வந்துச்சு. அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வேர்ஸ் வந்துச்சு. ஐ மீன் ஹாஸ்பிரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி. ஸோ இந்த மார்வல் கேமர்ஸோட கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆக்ஷன்ஸ் ஃபிகர்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், பில்ட் ஏ ஃபிகர் ஜோ ஃபிக்ஸிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, ஹல்க். நான் அதாவது ஒரு 6-7 மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க, 6-7 ஆக்ஷன் ஃபிகர்ஸை அந்த கேரக்டர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து சேர்த்தோன்னா அது ஒரு தனியாக ஒரு ஆக்ஷன் ஃபிகராக வரும். ஸோ அந்த 7 ஆக்ஷன் ஃபிகரும் நம்ம வாங்கணும் அப்படின்னா, ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் எடுத்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆக்ஷன் ஃபிகராக இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ஃபிக்ஸிட் இருக்குல்ல, அது யாரும் இல்லை, ஹல்க்கு தான். கோட் ஷூட் போட்டிருக்க மாதிரி ஹல்க்கு. பட் நான் வெறும் இந்த அயன்மேன் மட்டும்தான் வாங்கியிருக்கேன், பிகாஸ் நான் இந்த அயன்மேனு ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவேன். ஸோ அது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். சொன்ன மாதிரி பாருங்கள், பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 6 இருக்குது. ஸோ இந்த 6 வாங்கணுன்னா இங்கேயே போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு பார்ட் இருக்கும். நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை இப்போ நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ ரிமைனிங் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வாங்கணும். இப்போ தார், கேப்டன் அமெரிக்கா, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்ஸும் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம ஒன்று சேர்த்துனா ஜியோ ஃபிக்ஸிட் கிடச்சிடுவார். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அமேசானில் கிடைக்குதுங்க, நிறைய டாய் ஷாப்ஸ் அது எல்லாத்துலேயும் கிடைக்கும். இது செம்மையாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அயன்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவேன். செமையாக இருக்குது, தலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த வெளியெடுப்போம். ஸோ இந்த கை பாருங்கள், இந்த கை ஹல்கோட கை சரியாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இதுவும் வந்து பாருங்களேன், அழகாக இருக்குது. ஐ திங்க் மைக்ரோமேக்ஸ் சிம்பிள் மாதிரியே இருக்குது பாருங்கள், மைக்ரோமேக்ஸாக ஒரு எம்ஐ சிம்பிள் மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இது நம்ம ஃபோல்ட் கூட பண்ணிக்கலாம். பட் நம்ம ரிமைனிங் அந்த 6 ஐட்டம்ஸ், ஐ மீன் 5 ஐட்டம்ஸ் வாங்கினா தான் ஃபுல்லாகவே இது வந்து நம்ம சேர்க்க முடியும். ஸோ இன்னும் அட்டாச் பண்ணலாம் இது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி திருப்புற மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்குது. கை பாருங்கள், அதான் ரியலாகவே இருக்குது. கை வச்சா கூட அது ரெப்ளிகா மாதிரியே இருக்கும். சரி ஓகே, இப்போ வெளியே இருக்கும். செம்ம டைட்டாக இருக்குது. வா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சரியாக இருக்குது. ஃபேஸ்லாம் பாருங்களேன், எந்த அளவுக்கு கிளாரிட்டி, செம ஷைனிங்காக இருக்குது. தலையே தலை பாருங்கள், திருப்ப முடியுது. ஸோ கையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணலாம், செம்மையாக இருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஃபயர் வரும் பார்த்திங்கன்னா ரீபல்சர் எஃபெக்டாக. ஸோ அதில் இதை ஃபிட் பண்ணலாம், நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்துனா கூட ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஸ்டாண்டில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஹோல்ஸ் மெயினாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிக்கலாம், சூப்பர் ஃபோல்ட் பண்ண முடியுது. அண்ட் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ஃபிகர்ஸ் வாங்கும்போது இந்த சைடும் நம்ம ஃபோல்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி தான் வாங்கணும். ஸோ அதுவும் ஆகுது, மேலே வரைக்கும் தூக்கலாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. கை கூட நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம், எடுத்துட்டு இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணலாம். அண்ட் தலையும் பாருங்கள், டோனி ஸ்டார்க். ஸோ எவ்வளோ கிளாரிட்டி பாருங்களேன், செம்மையாக இருக்குது, குட்டியாக அழகாக இருக்குது. அவ்வளோதான் சைஸே பாருங்களேன். ஸோ நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கும் செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கையை வந்து எடுத்துடலாம்,
பாருங்க எடுத்தாச்சு எடுத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது லெஃப்ட் தானே ஸோ லெஃப்ட் கரெக்டாக போடுறேன் இதையும் கூட எடுக்கலாம் எடுத்துட்டு சூப்பராக இருப்பாங்க ஸோ இந்த பாடியோட அந்த இந்த டெக்ஸ்டே செம்மையாக இருக்குது டெக்ஸ்டர் ஸோ ப்ளூ அண்ட் பிளாக் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு அண்டு தைஸும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஃபோல்ட் பண்ண முடியும் நீஸ்லாம் பாருங்கள் ஃபோல்ட் பண்ணலாம் அதாவது ஆக்சுவல் அயன்மேன் எவ்வளோ தூரம் ஃபோல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணலாம் அதேமாதிரி இதை திருப்பிக்கலாம் பாருங்கள் இது திருப்பலாம் இது திரும்பும் இதுவும் திரும்பும் நம்மளால் எப்படி ரொட்டேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ண முடியும் நீங்கள் எந்தெந்த போஸில் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம் சூப்பர் ஸோ பேக் சைடில் பாருங்கள் பக்காவாக இருக்குது இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா அவனால் இது பண்ண முடியுது ஸோ பேக் சைடில் பாருங்கள் டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஹேஸ்ப்ரோ சீரீஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் ரொம்ப திக் பிளாஸ்டிக் தான் இது மெட்டல் கிடையாது ஸோ பாருங்கள் இது கூட திருப்பிக்கலாம்னு சொன்னேன் திருப்பிக்கலாம் முட்டி போடுற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் சூப்பர் மேலே நம்மளை பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருக்கேன் இப்போது இவரை தலையை வந்து நம்ம பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு செட் பண்ணி பார்ப்போம் ஸோ தலை எடுத்துட்டேன் பாருங்கள் எடுத்தலை ஸோ இது பாருங்களேன் இந்த ஃப்ரெஞ்ச் பியர்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து அழகாக டிசைன் கண்ணு பாருங்கள் ரியலிஸ்டிக்காக இருக்குது ஹேர்ஸும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவனை இங்கே செட் பண்ணணும் செட் பண்ணியாச்சு ஸோ கை நம்ம வந்து எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ்க்கெலாம் வந்து தேவையோ மாற்றிக்கலாம் நிறைய பேர் ஸ்டாப் மோஷன்ஸ்லாம் எடுப்பாங்க மூவிஸ் மாதிரி குட்டியாக ஸ்டாப் மோஷன் மூவிஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் ஃபிகர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவனோட இந்த செஸ்ட் இதுவும் பாருங்கள் நல்லாயிருக்கு அதான் க்ரே கொடுத்துருக்காங்க அதுக்கெலாம் க்ரே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கொடுத்துருக்காங்க க்ரே பிளாக் அண்ட் ப்ளூ ஒன் டார்க் ப்ளூ நல்லாயிருக்கு ஸோ பேக் சைட் பாருங்கள் ஃபோல்ட் பண்ணலாம் ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும் பிகாஸ் நம்ம ஏதாவது நிற்க வைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குனே தனியாக ஸ்டாண்ட் இருக்கும் ஜஸ்ட் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹூக் இருக்கும் அந்த ஸ்டாண்டில் ஸோ அப்படி நிற்க வைப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கலாம் அடுத்ததான் இன்னொரு அயன்மேன் கூட இருக்குது கூடிய சீக்கிரம் அன்பாக்ஸ் பண்ணிவிடுவேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்